ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது பிகாமில் டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை எம்பிஏயில் நீங்கள் வந்துட்டு டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரியில் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அதில் 15 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பிகாம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் டூரிசம் ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்தந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணுக்குமுண்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளே வந்துட்டு போயிடலாம். இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது ப்ரைவேட்லேயும் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. சுற்றுலாத்துறையில் வந்துட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது சென்ட்ரல்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது, அண்ட் தென் நம்ம ஸ்டேட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு 15 ஜாப்ஸ் வந்து பற்றி சொல்லிடுறேன். முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த ட்ராவல் அந்த டூரிசம் இந்த ரிலேட்டடாக தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம 15 ஜாப்புக்குள்ளே என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ட்ராவல் கன்சல்டன்ட், இந்த ட்ராவல் கன்சல்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபுல்லாக என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விசிட்டர் இன்ஃபர்மேஷன் மேனேஜர், டூரிசம் மேனேஜ்மெண்ட் படுத்திட்டுருக்கீங்க அப்படின்னா நிறைய விசிட்டர்ஸ் நம்ம பார்ப்போம், அந்த விசிட்டர்ஸோடைய இன்ஃபர்மேஷன் அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ அதை பற்றியான ஹேண்ட்லிங் இந்த ஜாப்புக்கு வந்துட்டு டூரிசம் மேனேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஈவெண்ட் மேனேஜர், அண்ட் தென் கிரவுண்ட் அட்டெண்டன்ட், க்ரூஸ் மேனேஜர். இந்த க்ரூஸ் மேனேஜர் அப்படின்னு எடுத்துக்கும்போது க்ரூஸ் ஷிப்பில் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய சொகுசு கப்பல்லாம் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூர் பேக்கேஜஸ், ஸோ அந்த ரிலேட்டடான ஜாப் க்ரூஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து டூர் கைடு, டூர் கைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நிறைய கைட்ஸ் இருப்பாங்க. புதுசு புதுசாக நம்ம இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே நிறைய அந்த இடத்த பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நிறைய கைட்ஸ் இருப்பாங்க. அந்த வேலைக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த டூர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா டூர் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜர், ஒரு டூரை எப்படி பிளான் பண்ணுறது, அந்த டூரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ இதை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூரிசம் எக்ஸ்பர்ட், ஒரு டூர் பேக்கேஜ்லேயே பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூர் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும், அந்த இதைக்கான எக்ஸ்பர்ட்டுக்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இன்டர்ப்ரெட்டர் ஆர் டிரான்ஸ்லேட்டர், நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஜாப், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்லேட்டர் இன்டர்ப்ரெட்டர் வெளிநாட்டிலேருந்து வராங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட், நம்ம நாட்டை பற்றியான இதை சொல்கிறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அவங்க லாங்குவேஜை நம்ம படிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம லாங்குவேஜிலேருந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இந்த மாதிரியான டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஏஜெண்ட் கம், இது உங்களுக்கு தெரியும், இது ப்ரைவேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ட்ராவல் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டூர் பேக்கேஜஸையும் வந்துட்டு பிளான் பண்ணுறது அவங்களாக தான் இருக்கும், ட்ராவல் ஏஜெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ட்ராவல் டிசைனர், ஒருத்தங்களுக்கான ட்ராவலை வந்துட்டு முழுக்க டிசைன் பண்ணுறது, டிசைன் பண்ணி இந்த இடத்துக்கு போகலாம் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி டிசைனர் ட்ராவல் பற்றியான டிசைன் கொடுக்கறது ட்ராவல் டிசைனர். அதுக்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் வந்துட்டு டூரிசம் ட்ரெயினர், நிறைய டூர் கைடு இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கறது, அதான் டூரிசம் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய ட்ரெயினிக்கு ட்ரெயின் கொடுக்க ட்ரெயினர் பண்ணுறது ட்ரெயினருடைய வேலையாக இருக்கும் டூரிசம் பற்றியான. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் கவுன்சிலர், 15வது நான் உங்களுக்கு சொல்கிறது ட்ராவல்
கவுன்சிலர் மோவரா தென் லெஸ் அந்த கன்சல்டன்ட் மாதிரியான ஒரு இது தான். பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு இதை மாதிரியான இது இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போனால் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஸோ இங்கே போனால் இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும். ஸோ இதை பற்றியான கவுன்சிலிங் கொடுக்குறது தான் அந்த ட்ராவல் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ முழுக்க முழுக்க ஒரு டூரை நம்பி போகிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு சொல்லித்தராங்க. எம்பிஏல டூரிசம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான இதுக்குள்ளே வந்துட்டு சிலபஸஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூரிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டூர் அப்படிங்கக்கூடிய பேக்கேஜை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இசட்டுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கான கோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா டூரிசம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டூரிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்கில் ஒவ்வொரு வீடியோவுடைய லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் நான் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க, என்னால் முடிஞ்ச டவுட்ஸை நான் உங்களுக்கு வந்துட்டு கிளியாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான இது வந்துட்டு கொடுக்குறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டோட கட்டாயமாக வரேன். நம்ம சேனலை க்ரோத் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, பார்க்கலாம், நன்றி.